www.spoof.com, a comedy search engine. நான் ஊருக்கு போயிட்டேன்னா நீ ஹாஸ்பிட்டல் கூறு போட்டு வித்துருவல்ல? டேய், உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் என் மச்சான வர சொல்லிக்கிறேன். இப்ப வந்துருவானா என் மச்சான்? மாமா நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாமா, நான் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். டேய், இவனை நம்ப முடியாதுடா. கண்டிப்பா மாமா, நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. பாத்துக்கலாம் போயிட்டு வா போயிட்டு வா. நீ ஒரு தானே 6 மாசத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போறேன்னா போயிட்டு வந்து சொல்றேன். இவனும் பேஷண்ட் வந்துக்கிறான். ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. டாக்டர், டாக்டர் இல்லீங்களா? டேய், நானும் டாக்டர் தான், உட்கார்றான். ஆமா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? சொரிஞ்சா பொறி பொறியா வந்து டாக்டர். பாத்தியா, சொரிய சொரிய இப்பதான் உனக்கு பொறி வர ஆரம்பிச்சுக்குது. நல்லா சொரி, வேர்க்கல்ல அவளும் எல்லாம் வரோம். பெரிய கடையா வச்சு பிசினஸ் மேன் ஆயிடுற. நான் காமெடி பண்றேன். ஒரு வேலைக்கு சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல ஏத்தி வேலை கொடுக்கணுமாடா? இதுல உங்ககிட்ட வேலை செய்யறத விட ஊர்ல போய் மாட்டு வண்டி ஓட்டி சம்பாதிக்கலாம். போய் சம்பாரிய, எவன் வேணாம்? இங்க நீங்க மட்டும் உக்காந்துட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களும் என் கூட வாங்க, மாட்டு வண்டி ஓட்டி சம்பாதிக்கலாம். டாக்டர் ரா, MBBS. MBBS MBBS என்ன அர்த்தம் தெரியுமா? மாஸ்டர் ஆஃப் போண்டா பஜ்ஜி சர்வீஸ். மாஸ்டர் ஆஃப் பன்னு பிஸ்கட் சேல்ஸ். டாக்டர், டாக்டர் யாரோ பேசிட்டு வரா. அவங்கிட்ட நான் டீ கேட்ல வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்காதண்ணா, ஓகேவா? கமீன் வேண்டாம் சொல்ல. அவரா யாவரா? அவர் அவரு மாமா, ஊசி போட மாட்டேன். நான் உன் பேரு விக்கி டாக்டர். பக்கி மாதிரி இருக்குது, இதுக்கு பேரு விக்கியா? உனக்கு என்ன ப்ராப்ளம்? சாப்பிடும் போது விக்குது டாக்டர். சாப்பிடும் போது விக்கிறது நல்ல விஷயம் தானே, வாங்கி துண்ண சொல்லாம். டாக்டர், தொண்டை விக்குது டாக்டர். தொண்டை விக்குதா? அங்க தொண்டை விக்குது, இங்க வெறும் செலுத்தி தான்பா. அதுவும் 100-150 ரூபான்றா. நம்ம பசங்களை விட்டு ஆராய் சொல்லிட்டாங்க. ஐயோ டாக்டர், சாப்பிட்டா விக்கல் வருது. அவ்வளவு தானே? தண்ணி குடிப்பா. பிஸ்கியா பிராந்தியா டாக்டர்? ஏன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடியா? டேய், பச்சை தண்ணியா குடுறா? நிறைய குடிச்சிட்டேன் டாக்டர், நிக்கல டாக்டர். உனக்கு விக்கல போகுது, சாப்பிட்டோன்னு வருது. நீ எப்ப சாப்பிடுவ? கரெக்டா 1 மணிக்கு சாப்பிடுவேன். விக்கல் எப்போ வரும்? 1:10 வரும். நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு 12:50 சாப்பிட்டு விக்கல் 1:10 வந்து எட்டி பார்க்கும். நீ நக்கலா விக்கலை பார்த்து சரி, அது இதுல ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு பயந்து ஓடுறோம். புரியுதா? சரி டாக்டர், ஃபீஸ் எவ்வளோ டாக்டர்? ஒரு 200 ரூபா கொடுங்க. 200 ரூபாயா? டேய், குஷ்டு வாங்கி எத்த எவ்வளவு செலவாது? எல்லாம் சேர்த்து 200 ரூபா ஆகும். அதைத்தான் இங்க குத்துட்டு போடா. ஒரு கட்டிங் வாங்கி குடுத்துட்டு போப்பா. அசிங்கமா கட்டிங் குவாட்டரா வாங்கி குத்துட்டு போப்பா. இன்ன வரைக்கும் கரெக்ட் பண்ணலாம் பாக்குறேன். எப்படி கம்பௌண்டரு சாயந்தரம் வந்துரு. அது அது அவன் மூவாலடா. சரி, பேசலாம். மேடம், நீங்க நர்ஸ் தானே? ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்துக்கிற மாதிரி வந்துக்கிறேன். என்ன ட்ரெஸ் இது? உங்க மாமாவுக்கு கலர்ஃபுல்லா வந்தாதான் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அப்படியே வந்தாங்க. இதுக்கு மேல ஓவரா பேசுனீங்க, ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது இருக்கும். நீ கம்பவுண்டரா? கம்பவுண்ட் வால் கட்டிந்த உன்னை கம்பவுண்டர் ஆகணும் இருப்ப. ஜெயங்க மாமா அவரை சொல்லண்டா. யோ, என்ன கத்தனாருன்னா அவளை கேளுமா? நானே சித்தாள் தான், தெரியுமா உனக்கு?
கொத்தனாரையும் சித்தாலையும் வச்சுக்கினு எங்க மாமா இந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படிலாம் கட்டி காப்பாத்துறாரா. டேய் நீ போய் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணு. எதுக்கு? எனக்கு தான்டா. சரி சரி, கொஞ்சம் பல்ஸ் பாக்குறீங்களா? எதுக்கு? உங்க மாமா பல்ஸ் பார்த்தே பழக்கம் பண்ணிட்டாரா, அதான் கொஞ்சம் பிடிச்சு பாருங்களேன். பச்சை கையா இருக்கு. சம்மா, உனக்கு இந்த கட்டிப்புரி வைத்தியத்தை பத்தி ஏதாவது தெரியும்? அப்படின்னு ஒரு வைத்தியம் இருக்குதா? வசூல் ராஜா MBBS பாக்கலையா நீ? தெரியலையே. நான் சொல்றேன் பாரு.